அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக ஆர்ஷ் பணியினர் அவர்களின் மிக முக்கியமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரான ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்களா அல்லது ஏலத்திற்கு வெளியேற்றுவார்களா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களை 7,75,00,000 ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை கொடுத்து அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். அவருடைய பெறுபர்களும் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே ஆர்ஷி பணியினருக்கு மிகச்சிறந்த முறையிலே கிடைக்கப்பெற்றிருந்தது. இருப்பினும் அவருடைய தொகை மற்றும் அவருடைய பெறுபர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே ஒரு திருப்திகரமான முறையில் அவருடைய பெறுபர்கள் அமையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக நடைபெறவுள்ள மினி ஒக்ஷனிலே ஆர்ஷி பணியினர் தங்களிடம் பயன்படுத்திக் கொள்வதற்கு 1,55,00,000 ரூபாய் என்கின்ற ஒரு குறுகிய தொகை ஒன்றினைத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அணிக்கட்டமைப்பினை அவர்கள் பலப்படுத்த வேண்டுமாயின் இன்னும் ஒரு சில வீரர்களை அந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய அணிகளிலே காணப்படுகின்ற மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு சில வீரர்களை அவர்கள் கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் காரணமாக இந்த ஜோஸ் கஸ்டல்வுட் கூட இந்த நடைபெறுகின்ற ஏலத்திற்காக ஆர்ஷி பணியினரால் இந்த ஏலத்திற்கு அனுப்பப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களுடைய தொகையானது நான் ஏற்கனவே கூறியது போன்று 7,75,00,000 ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக காணப்பட்டது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களை ஏலத்திற்கு அனுப்பி போட்டு அவரை மீளவும் அதே ஏலத்திலே 5 கோடி ரூபாய்க்கு உட்பட்ட தொகையிலோ அல்லது அந்த 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் இவரை விட மிகச்சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரை கூட ஆர்ஷி பணியினரால் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய எம்மால் கணிப்புகளின் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களை ஆர்ஷி பணியினர் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது என்பதுதான் எனது கண்ணமாக காணப்படுகிறது. இவரை எவ்வாறு பார்த்தாலும் இந்த ஏலத்திற்கு ஆர்ஷி பணியினர் அனுப்பிவிட்டு அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளரையோ அல்லது இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களையோ மீளவும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த 7,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகையினை விட குறைந்த தொகைக்குத்தான் அவரை மீளவும் பெற்றுக்கொள்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் அமையும் என்பது எனது கண்ணமாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.